எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 லவங்கம் போட்டுருக்கேன், 1 பீஸ் பட்டை, 1 சின்ன பீஸ் இஞ்சியை கட் பண்ணி போட்டுருக்கேன், 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இதில் உங்களுக்கு வேணும்னா ஒரு 4 பூண்டு பல்லும் போட்டுக்கலாம், 1 கைப்பிடி அளவு புதினா. கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் ஜீரா, 2 புலாவ் இலை, 1 ஸ்டார் அன்னாசி, பட்டை, அப்புறமா பெரிய லவங்கம், 1 மராட்டி மொக்கு, ஜாய்பத்ரா, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம். 1 வெங்காயம் நீளமாக நறுக்கி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 5-6 முந்திரி பருப்பும் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒன்று டமேட்டோவை கட் பண்ணி போட்டுக்கலாம். டமேட்டோக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் டமேட்டோவை. டமேட்டோ வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை விட்டுடலாம். நம்ம மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு, எண்ணெய் விட ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம தேவையான காய்கறி போட்டுக்கலாம். நான் வந்து 1 பீஸ் கேரட்டு, 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பீன்ஸ், பட்டாணி எது வேணாலும் போட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் நம்ம இந்த மசாலாவோட ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இந்த கிளாஸால் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதே கிளாஸால் 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். பதினஞ்சுலேருந்து 20 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போது வேறொரு பேன் எடுத்து அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி தண்ணி வத்தினதுக்கப்புறமா 1-2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். மொல்லமாக ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா அரிசி உடஞ்சிடும். ஸோ கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுத்து. இந்த மாதிரி பண்ணுறதுனால நெய் வாசனை நல்லா இருக்கும் பாஸ்மதி ரைஸில். உங்களுக்கு வேணும்னா டைரெக்டாக நம்ம காய்கறி போட்ட உடனே அரிசியும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி தளைச்சிடுத்து நம்ம வந்து அரிசியை, வறுத்த அரிசியை போட்டுடலாம். தேவையான உப்பையும் போட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 1 விசில் வந்தப்போறோம், இந்த குக்கரில் 1 விசில் வந்தப்போறோம், நீங்கள் பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். வாவ், எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அரிசி உடையாமல் க்ளீனாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம தண்ணியோட ப்ரப்போர்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம புதினா புலாவ் ரெடிங்க. சர்வ் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.